மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே. கருப்பு நிறம் வெறுப்பை ஏற்படுத்தும் நிறம் அல்ல என்ற தலைப்பில் தவறான எண்ணங்களை களைய விரும்புகிறேன். கருப்புத்தான் எனக்கு பிடித்த நிறம் என்று பாடினால் போதாது. உள்ளத்தில் கருப்பு நிறம் என்றால் வெறுப்பு ஏற்படாது பேண வேண்டும். ஒளியை உறிஞ்சும் நிறம் கருப்பு, ஒளியை உறிஞ்சா நிறம் வெள்ளை என அறிவியலாளர்கள் விளக்கம் கூறலாம். ஆனால் நாம் வெள்ளை என்றால் சுத்தம் அல்லது புனிதம் என்றும் கருப்பு என்றால் இருட்டு அல்லது துக்கம் என்றும் கருதுகிறோம். அதனால் கருப்பை ஒதுக்கி வைக்க பழகிவிட்டோம். வாழ்க்கையில் அவன் கருவல் அவள் கருப்பி என சுட்டிக்காட்டுவதும், கருவல் கருப்பி என்றால் திருமணம் செய்ய பின்னிற்பதும், முக்கிய நிகழ்வுக்கு பயணிக்கையில் கருப்பு பூனை குறுக்கால போனால் அல்லது வழியில் கருப்பு கொடி பறக்க விடப்பட்டிருந்தால் குறித்த நிகழ்வுக்கு போகாமல் திரும்புவதும் இன்றைய அறிவியல் உலகிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எங்களோட ஊர் வழக்கில் இவ்வாறான நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டு எமது வாழ்க்கையை நாமே இழக்கின்றோம். அவை கருப்பு என்பது இதயம் கருப்பாக இருக்கும், நான் கருவறையில் கருப்பு இருட்டுக்கு தான் இருந்து வந்திருக்கோம், இறுதியில் நிலவரைக்குள் போகும்போதும் இருட்டுக்கு தான் மறைய போகணும். அவை கருப்பு நிறம் இருட்டு அல்லது இருட்டுக்கு எங்களை வாழ்வு இருளப்போகுது என்று சொல்லி நாங்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. கருப்பான பிள்ளைக்குள் உள்ளம் வெள்ளையாக இருக்கலாம், கருப்பான ஆணுக்குள் உள்ளம் வெள்ளையாக இருக்கலாம். ஏன், அவர்கள் சுத்தமானவர்களாக ஏன் கருப்பை வெறுக்க வேண்டும்? அது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவை பகலவன் அதாவது சூரியன், நிலவு, சந்திரன், உலகம், பூமி ஒழுங்காக இயங்குது. இரவும் பகலும் ஏற்படுது, ஒழுங்காக இயங்குறதால இரவும் பகலும் ஏற்படுது. ஒவ்வொரு நாளும் விடுகிறது. இயற்கை படைப்புகள் விலங்குகள் இயல்பாக எண்ணும், அவைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவைக்கு கருப்பு வெள்ள தெரியா, அவர்களும் இயக்கம் நடக்குது. அவை மனிதன் மட்டும் முரண்படுறது ஏன், இந்த கருப்பு வெள்ளை என்று ஏன் முரண்படுவோம்? சிவப்பு கருப்பு என்று முரண்படுவது தவறான ஒரு அணுகுமுறையாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கு. மனிதருக்கு தன்னம்பிக்கை இருந்தால் கருப்பு வெள்ளை சிக்கல் வர தேவையில்லை. எங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் கருப்பும் சிவப்பு உங்களுக்கு பொருட்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை, வெள்ளையே தேவையில்லை. அது என்னவாக இருக்கும் என்றதான் நாங்கள் நோக்க வேண்டியிருக்கு. கருப்பு நிறம் ஒன்றும் வெறுப்பை தரும் நிறமாக கருதாமல் எங்கள் உள்ளத்தில் மனத்தில் எனது முயற்சி ஒருபோதும் சறுக்காது என்று நம்பிக்கொண்டு எதிலும் உறங்குங்கள். மனதில் உள்ளத்தில் உறுதி வேண்டும் என்று, மனதில் உறுதி வேண்டும் என்று பாடல் ஒன்று இருக்கு, மனதில் உள்ளத்தில் உறுதி வேண்டும் என்று பாடிக்கொண்டு வெற்றி அடையலாம். நான் எங்கு பயணித்தாலும் நான் எதை செய்தாலும் சறுக்கி விட மாட்டேன், எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்ற உறுதியோடு தான் நீங்கள் முன்னேறும் போது மிகுதி தேவையில்லை. ஆகவே திருமணத்தின் போது கருவல் கருப்பி பார்ப்பதை விட்டுட்டு சாகும் வரை என்னோடு மட்டும் சாயும் ஒருவர் இருந்தால் போதும் என்று ஒருவரை தெரிவு செய்யலாமே. கருவல் கருப்பி எமக்கு தேவையில்லை, ஆனால் சாகும் வரையும் பிரியக்கூடாது. எம்மோடையே இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் தான் தீர்மானிக்கலாம். ஆக ஒருவரை தெரிவு செய்யலாமே. கருவல் கருப்பி எவர் என்றாலும் சாகும் வரை இனப்பிரியாமல் வாழ தகுதி இருந்தால் திருமணம் செய்யலாமே. ஆகவே தகுதி என்பது இறக்கும் வரையும் இனப்பிரியாது இருக்கக்கூடியதான் தகுதி, நிறங்கள் அல்ல என்றதை நினைவிற்கொள்ளுங்கள். போகும் வழியில் கருப்பு கொடி பறந்தால் என்ன, கருத்த பூனை குறுக்கால போனால் என்ன, கருவல் கருப்பி வாழ்க்கை துணையாக வந்தால் என்ன, ஒவ்வொருவரதும் மன உறுதி, உள்ளத்தின் உறுதி தான் வெற்றி பெற தூண்டுகிறது. வெற்றி பெற தூண்டுகிறது தவிர கருப்பை வெறுத்து பயனில்லை. இவ்வாறு தான் வெற்றி பெற முயற்சிக்கும். ஆகவே கருப்பு என்பது எமக்கு பகையும் இல்லை, அதை நாங்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எங்களோட மனதில் உறுதி இருந்தால் எதிலும் வெற்றி அடைவோம், அவை நம்பிக்கை இருந்தால் எதிலும் வெற்றி அடைவோம். இன்று முதல் கருப்பை மறந்து எங்கள் உளவிருப்பை அடைய முயற்சி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விரைபெறுகிறேன். நன்றி.